28 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 வரும்போது அவ்வளோ யங் பிளட், தாத்தா அவங்களோட வரப்போறாரு, கதரை விட போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்தோம். அண்ட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அந்த வைபே வந்து ரொம்ப ஹையா இருக்கு இன்னைக்கு, ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. இது வந்து தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த படைப்புக்காக. ஸோ ஜூலை 12 எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் உலகமெங்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது, இப்போ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து பிளே பண்ணோம், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களோட இந்தியன் 2 பற்றி பேசுறதுக்காக ரொம்ப முக்கியமான அனைவரும் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட அன்பும் அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். எப்போவுமே வந்து எங்களோட தமிழ் ப்ரெஸ் முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அண்ட் இப்போ முதலாவதாக ஐ எம் கோயிங் டு வெல்கம் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஓவியம் தாங்க, ஒவ்வொரு படைப்பும் நமக்கு காவியமாக மனசில் நிற்கும். ஏன்னா அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது இது இவர் தான் அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம மனசில் பதிஞ்சிடும். ஸோ நன் அதர் தேன் ரவிவர்மன் சார், எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் கமல் சாரும், பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும், இசையின் ராக் ஸ்டார் அனிருத், மூணு பேரும் சேர்ந்து படத்தில் ரணகலப்படுத்திருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு க்வெஸ்சன். அதான் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அண்ட் முக்கியமான இரண்டு பேர் வந்து மேடையில் இருக்காங்க. மென் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், இல்லை நோ வேர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், நான் பேசலைங்க அப்படின்ட்டாங்க ரெண்டு பேருமே வந்த உடனே. செண்பகமூர்த்தி சார் நான் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜி கே எம் தமிழ்குமரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ ஒரு முக்கியமான படைப்பு தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் அடுத்ததான் வந்து நம்ம பேச அழைக்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் பேசினாலே வந்து நல்லா தாங்க இருக்கும், அவர் நடித்தாலும் நல்லாயிருக்கும், பேசினாலும் நல்லாயிருக்கும், ரசிக்க முடியாது பண்ணுற எல்லாமே அவர் வரும்போதே ஒரு வைப்லேயே அந்த ஆடிட்டே வந்தார், அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் ஐ எம் ஷோர் இந்தியன் 2க்கு இவர் ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சித்தார்த் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்னை என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சிட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ
அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டைரக்டர் ஸ்டெண்டில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்காரு சார்னு சொல்லுவேன். யோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பார், போய் நடியா அப்படின்னு என்ன சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத், திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ணும்லாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே, இந்த படம் வசூல் செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம், திரும்ப களைகட்டுற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ July 12 தாத்தா வராரு, கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் த இந்தியன் 2 டீம், ஐ வாண்ட் யூனோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை, பிகாஸ் சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால வெப் இன் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன். அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் சங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர். அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்கார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் July 12. அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது, இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான், பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில்ம் த பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் டில் த July 12 வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாட்டா வராரு. சியர்ஸ். எங்களோட வி ஹாவ் 3 அதர் ஸ்பெஷல் பீப்புள் ரிஷி, வி வெல்கம் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இயர். அண்ட் ஜெகன் அவர்கள், அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே. அண்ட் பாபி சிம்மா அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டெஃபினட்டாக வந்து நம்புகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேச வரப்போறாரு நம்ம தமிழகத்தின் செல்லக்குட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டாரு, எல்லாமே தொட்டதெல்லாம் தங்கம் அப்படிங்கிறத தாண்டி ஃபுல் பிளாஸ்ட் தான், மியூசிக் பாம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா, தேசே பழைய மேட்ரு தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ரவி சார், சிட், பாபி ப்ரோ, ஜெகன் ப்ரோ, குணால் சவுண்ட், அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு.
ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12th கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம். த ஹார்ட் ஒர்க் பை த லெஜண்ட்ஸ் வில் நாட் ஃபெயில் ஃபார் ஷுர். இட்ஸ் கோயிங் டு பி அ ஷுர் ஷார்ட் பிளாஸ்ட். ஸோ தேங்க்யூ. Thank you, Ani. Thank you so much. And we have another important person. Kunal avargal nammoda irukanga, nammoda sound designer. And avaroda work vandu nariya pesum, avar romba kammiya pesuvaru abingiradhu avara paathale vandu theriyudhu. Thank you so much for being with us. And adutthadhaga nam ellarum wait pannit irukkira oruthar. So indha padaippu namakkaga vandu இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுக்கிற ஒவ்வொரு படைப்பும் உங்க ஏதாவது உலக தரத்துல கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டம், அத்தனையும் வந்து விஷுவலாவும் சரி கதையாவும் சரி ஒரு அழகான திரைப்படமா சரி அது உலக தரத்துல வந்து முதல்ல இருந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஆர் வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் 2 அப்படி தான். இப்போ கரண்ட்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில். மெயினாக அவர் இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1 கூட நாங்கள் 40 தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சு தான், லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிர்ப்பு ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிர்ப்பு 28 கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது. ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டுருக்கோம். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறையா பார்க்கலாம். பார்ட் 1 விட அந்த கமல் சார் அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. இதுமாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து 1 ரோப்பில் இருக்கும், 2 ரோப்பில் இருக்கும். ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லேயே தான் தொங்கணும்.
அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு, வேறு ஒரு மொழி, பஞ்சாபியில் பேசணும், நடிக்கணும், அப்புறம் என்னென்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை. அதனால் அது என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாகை பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணோன்னே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும், உங்களுக்கு தெரியல, சிக்கி சிக்கி சிக்கினு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாததுக்கு கையில் வேறு ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர். இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் அ டைரக்டர், ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு, இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்க முடியும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கிறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம். வந்து அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார், எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பார், ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்கள் திருப்தியாகிற வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இவ்வளவு பெரிய கனவை, இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதை வந்து செயல் வடிவாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் சரியாக வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சனோ அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ் குமரன், செந்தில்மூர்த்தி அவர்கள், அவங்களுக்கு என்னோடய நன்றி. ரவிவர்மன் வந்து அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்மம் வர, ஒளி வர்மம், அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு, பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார், என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துடுச்சார், இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரகனி, எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, மாதிரி நிறைய பேர், சில பேரை விட்டுட்டேன்னா கூட மன்னிச்சுங்க, ரகுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு, வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், அது வழக்கமாக சொல்கிறதான் வித்தியாசமான வித்தியாசமானன்ட்டு, உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்கார் அவர். அவர் வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்தேன்னா மன்னிச்சிங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ், அந்த குணால் ராஜன், ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன், வந்து இழைக்கிறார சவுண்டு, அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ், அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் டயலாக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்ட் ஒன்று நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க, அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 8 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது ஒரு சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசுகிற ஒரு படம் அப்படிங்கும்போது 28 இயர்ஸில் எவ்வளோ விஷயங்கள் புதுசாக நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கும், அந்த ப்ராஸ்தெடிக்ஸ்லேருந்து அந்த இஷ்யூஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறும்போது ஒரு இயக்குனராக சங்கர் சார் எவ்வளோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பார், எவ்வளோ வந்து யோசிச்சிருப்பார், எந்த அளவுக்கு இந்த படத்தை செதுக்கியிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு அவுட்புட்டை தான் நம்ம வந்து ஜூலை 12 அன்னைக்கு
ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். எப்பவும் போல வில் பி மைண்ட் ப்ளோன் பை சங்கர் சார்ஸ் எஃபர்ட் அப்படிங்கிறது வி ஆர் ஆல் வெரி ஷோர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக இவரை கூப்பிட லைட்டாக கையெல்லாம் நடுங்குது எனக்கு ஒவ்வொரு வாரி பார்க்கும் போது அப்படி தான் தெரியும். எங்கள் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞன் அண்ட் தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோ தான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார், அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசில் பி டிமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார், திருப்பி அதே கலரில் எடுத்தார். இனி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்களில் இருந்தால் நடித்தார், அவங்க இல்லை. நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. வேணா ஒரு தற்பருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படப்படப்பே எங்களுக்கு அடங்கலை, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னு. அப்போ நல்லா தான் இருக்குது சார், இப்போ அதை பற்றி பேசாதீங்க சார், நல்லவில்ல அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நெடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு. இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர், அவர் நல்ல வேளை இன்னும் இளைஞராகவே இருக்கார். நல்ல வேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு போவாங்க, மாற்று கருத்து இருக்கும், அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக. இவர் நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார், சங்கர் சாரும் கமல் சாரும் நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு. எடுத்திருக்கோம், அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. ஸோ அவரையும் எதிர்த்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு, அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ டைரக்டரே சொல்லிட்டார் குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து மேலே ஆயிடுச்சு, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன், அதில் வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ
இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணமல்ல. இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பது தான் உண்மை. மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டார், அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிறனால தான் என்கிட்ட பேசுவார். அது சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியன் த்ரீ வரட்டும், அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன், நிஜமாகவே என் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமான்னு. அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படித்தான். இதில் இந்த 100%ன்னு சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருத்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சார் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல். அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்தது மாதிரியே எனக்கு தோணலை, சந்தோஷமாக நடித்தாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம். நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். Best of best in every field comes together, you can expect nothing less than best. அப்படினா சொல்லும் ஏனா தயாரிப்பா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒவ்வொரு டேலண்டா இருக்கட்டும், இந்த படத்துல எல்லாமே அவ்வளவு அழகா அமைஞ்சு நமக்கு ஒரு பெரிய விருந்தா வரப்போகுது. இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் அத்தனை தமிழர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம டீம். அது நம்மளோட தமிழ் பத்திரிகையாளர்களை முதல்ல மீட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முதல்ல வந்து மும்பைக்கு போகணும். ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அங்கே போய் இந்த படத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அங்கேருந்து வந்து நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஸோ தே ஹாவ் டு லீவ் இன் சம்டைம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள், மிக சில கேள்விகள், ஒரு 3-4 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் த பிரஸ். இந்தியன் டூ பற்றி மட்டும் கேட்கலாம். தி மைக் வில் பி பாஸ்ட் ஆன் டு யூ. அண்ட் இந்தியன் டூ இப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பு, இதை பற்றி மட்டும் கேள்விகளை வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் ஆஃப் ஸோ குட், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் தேர். படம் வந்து கமல் சாரே சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது வித் த குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனி திங் டு சேவ் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸு மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது.
அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா, என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க, நாமளும் தான். நாம இல்லாமல் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா, நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், இன்னும் நீங்கள் கொடுக்க வேண்டி பாக்கி இருக்கு சார். சார், இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4 பாகம், 5 பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது இப்போ அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும்போது, நான் இந்தியன் 2 சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது. காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால், எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்குவீங்க, சிரிச்சுக்குவீங்க? சரி, கமகேன். அதாவது சில யூடியூப், பல யூடியூப் சேனலில் இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இல்லை பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையில் இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வந்து பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார், மைக் வாங்கிக்கிறீங்களா? அனிருத் ப்ரோ. சார், மைக் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ். இந்தியன் 1 சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்பில். ஸோ சாரா இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு, மேடம் என்னன்னாங்கன்னு தெரில. இந்தியன் 2 சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் இந்த இந்தியன் 2 அவசியப்படலை. அனிருத் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ டேக் த மைக் சார், ப்ளீஸ். தேங்க்யூ. ஈகிள் இஸ் கம்மிங்னு ஒரு கான்செர்ட்டு, ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட்டு, இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட, இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ்னு ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக், அந்த 3 minutes, 2 minutes, 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீலோர்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷனில் எப்படி ஆப்பினாச்சு? அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்க்தான சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயும் பண்ணது கிடையாது. பட் சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்கில் நிறையா டியூன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கேன்னு அப்படியே வச்சு இன்னும் லாங்கராக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம். ஒரே ஒரு க்வெஸ்சன், எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க, குஜராத்ல இருந்து என்ன விஷயத்தை சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார். சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆடியன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பியரை கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார், ஒன்று மேடம், இல்லை அது புரியுதுக்காக தான் கேட்குறோம். இல்லை அது புரியுது சார், எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு, ஒரு நல்ல படிப்பு மேடம் சார், அதுக்குதான் சார் அது புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2 மட்டும் அந்த திரைப்படத்தை பட்டியும் பத்தி பேசலாம் அப்படிங்கறத பேசணும். தேங்க்யூ, நன்றி, நன்றி. அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன். ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் தி டீம். ஸோ